என்னமோ லேடி ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி அழகியோட அம்மாவா அது இதுன்னு குறுக்கு விசாரணை பண்ணிட்டு இருக்கீங்க. சரி, நான் உங்க சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறேன். நீங்க பாக்கணும்னு நினைக்கிற ஆதாரத்தெல்லாம் காட்டுறேன். அப்படியா? ஆனா ஆதாரத்தை கட்டினா நீங்க எனக்கு என்ன தருவீங்க? தார அளவுக்கு என்கிட்ட என்ன இருக்கு? நானே ஓட்டாண்டியா உட்காந்துருக்கேன். இப்ப நீ வந்து எனக்கு ரைட்ஸ் இருக்கு, சொத்தை எழுதி கொடுங்கன்னு கேட்டல. ஏனா நீ இந்த வீட்டு மருமக. பொண்ணு மாதிரிலாம் என்னால எதுவும் கேட்க முடியாதுமா? போடுறத போடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க போடுற அஞ்சு பத்தை வாங்கிக்கிட்டு நான் உட்காந்துருக்கேன். என் நிலைமையே இவ்வளவு மோசமா இருக்கும் போது நான் உனக்கு என்னத்தை தரது? அம்மா, திடீர்னு ஏன் நான் அழகியோட அம்மா தானான்னு உங்களுக்கு ஏன் சந்தேகம் வந்துச்சு? ஒன்னும் இல்ல, ஒரு சின்ன பாயிண்ட் தான். அழகியோட உண்மையான அம்மாவா நீ இருந்திருந்தா எனக்கு தாலி கட்டுங்கன்னு சூர்யா கிட்ட பிரச்சனை பண்ணிருப்ப. ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் நீ அந்த மாதிரி பண்ணவே இல்லையே. மகாவ விவாகரத்து வாங்க சொல்லி வற்புறுத்தின ராஜலட்சுமி அக்கா கோவப்பட்டாங்க, அது எல்லாமே உண்மைதான். ஆனா நீ தாலி கட்ட சொன்னா சூர்யா உன் கழுத்துல கட்டிதான் ஆகணும். அதான் எனக்கு சந்தேகம் வந்து உன்கிட்ட கேட்டேன். மத்தபடி நீ என்ன தப்பா நினைச்சுக்காத. எல்லாத்துக்கும் ஒரு நேரங்காலம் இருக்கு. எதை எப்ப பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்களை மாதிரி எடுத்தோம் கௌத்தோனம் பண்ணி கடைசியில சொதப்பிட்டா உங்களை மாதிரியே பிச்சை போடுங்கன்னு ஒரு மூலையில உட்காரணும். பண்ண வேண்டிய நேரத்துல கரெக்டா பண்ணி எல்லாரையும் தண்ணி குடிக்க வைக்கிறது தான் என்னோட கேரக்டர். உன்ன சும்மா சொல்லக்கூடாது பத்மா. எல்லாரையும் அசர் அடிக்கிற அளவுக்கு சூப்பரா பிளான் போடுற. நீ தனியா இந்த விஷயத்துல போராடுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். வேணும்னா உனக்கு ஓகேனா நாம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துக்கலாமா? என்ன சொல்ற? கிடைக்கிறதுல 50-50. இங்க பாருங்க, என்ன பொறுத்த வரைக்கும் எப்பவுமே தனியா நின்னு போராடிதான் பழக்கம். அப்பதான் வெற்றியோ தோல்வியோ நம்மள சார்ந்ததா இருக்கும். ஏற்கனவே இந்த வீட்டுல இருக்கிறவங்கள நீங்க ஏமாத்தினது நல்லாவே தெரியும். எத்தனையோ விஷயங்கள்ல நீங்க டபுள் கேம் ஆடினதும் தெரியும். என்ன கவுக்க மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? ஓ விஷயத்துல நான் அப்படியெல்லாம் பண்ணவே மாட்டேன். சில நேரங்கள்ல நான் என்னையே நம்ப மாட்டேன். ஏதோ பெருசா பிளான் பண்றா, கூட்டு சேர்ந்து அதை தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா ஒத்து வரவே மாட்டேங்கிறாளே. சரி, யார் மூலமாவது இந்த குடும்பத்துக்கு கெட்டது நடந்தா அது எனக்கு சந்தோஷம்தான். அந்த நேரத்தை யூஸ் பண்ணி எப்படியாவது சொத்த ஆட்டிய போட்டுறணும். ஐயோ சித்ரா, யார் யாருக்கெல்லாம் யோசிக்க வேண்டியதா இருக்கு.